பாப்பா எல்லாம் செலவுலாம் போயிடும். ¡Vale, vale, vale!
என்னம்மா இந்த கண்ணாடி காட்டமா உனக்கு குஞ்சு அரங்கற பாப்பா அவனை தின்னுங்க.
வீட்டுல மிஷின் போயிட்டு ஆம்பா
படி அளக்கக்கூடிய உலகத்துக்கெல்லாம் படி அளக்கக்கூடிய பரமசிவன் இருக்கின்றாரே, அவர் தான் உங்களுக்கு அப்பா. உங்க அப்பா அவர் தான் என்னுடைய தந்தையார். அவர் ஆமா என்னுடைய தாயார். ஓ அது கேட்கறியா? அந்த பக்கத்தில் ஜெகதீஸ்வரி, இந்த உலகத்தையே உண்டி செய்த அம்மா இருக்காங்களா? அவங்கதான் இருக்கட்டும், தாய் தந்தை அவரே இருக்கட்டும். நாங்கள் எப்படி பிறந்தோம், நாங்கள் பிறந்த ரகசியத்தை கூறி எங்களிடம். தெரியவில்லை. ஆஹா, கைலாய மலையை விடுத்து விடுத்து இவங்க இரண்டு பேரும் இந்த வேதகாரிய மனம் வந்து வந்து இறந்தோறும் வேதா வேதங்களை கேட்பது வழக்கம். வழக்கம் இத்தனை நாள் சாபத்தை கொடுப்பாரு கொடுப்பார். இன்னைக்கு சாபத்தை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்க அப்பா அம்மாவை தெரிஞ்சின்னு எப்படி இந்த அம்மா மின்ன ஓடவும் ஓடவும் சிவபெருமான் பின்னால ஓடவும் ஓடவும் இந்த அம்மா காலில் போட்டிருந்தாங்களே தண்டை, அந்த தந்தையானது ஒன்னோட ஒண்ணு உராய்ந்து உராய்ந்து ஒரு தந்தை உடைந்து உடைந்து ஏழு முத்துக்கள் சிதறி ஏழு பெண் குழந்தைக்காக மாறிவிட்டாய். ஆனால் முதல் குழந்தை நீதான். முதல் குழந்தை நான். ஆமா, உங்களுக்கு எல்லாம் பேர் வைத்து விட்டு கைலாய மலையில வந்து விட்டார். நாரதா, இருந்தாலும் இப்பொழுது நாங்கள் காலகத்தில் தனியாக இருக்கிறோம். ஆமா, தந்தையாரை பார்க்க வேண்டும். இப்ப எங்க செல்ல வேண்டும்? நாங்கள் நான் சொல்ற மாதிரி கேளுங்க. இந்த காலகத்தில தன்னந்தனிமையாக இருந்து கொண்டிருந்தார். ஆமா, இந்த அசுராதி கூட்டம் எல்லாம் வருவான் வருவார்கள். உங்களை வச்சு அரியா பிள்ளையாச்ச உங்களை மிரட்டுவானுங்க மிரட்டுவாங்க. அதனால வேண்டி ஏனென்றால் நாங்கள் பெண் குழந்தைகள். ஆமா, எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. எப்படி? அதனாலே ஆமா அதுக்கு தகுந்த யோசனை நீங்கள் கூற வேண்டும். கைலாய மலைக்கு எல்லாம் ஏழு பேரும் கும்பலா போறீங்க. அங்க போய் உங்க அப்பா அம்மாவை பார்த்து வணங்குங்க. யாரு எவருன்னு கேப்பாங்க. ஆஹா, வேதகாரணியத்துல நீங்க வேதம் கேட்டீங்களே, அந்த குழந்தைய போட்டு வந்தீங்களே, அந்த குழந்தை வளர்ந்து நாங்க தான் சொல்லு. அப்படி சொன்ன உடனே அம்மா உனக்கு என்ன ஒண்ணு கேப்பாங்க. கேட்ட உடனே அதனால நீ கையில் இருக்கக்கூடிய 32 ஆயுத பரிசு எல்லாம் வேணும். ஓ, என்னுடைய தந்தையார் இருக்கிறாரே. என் தந்தையாரிடம் இருக்கிறது 32 ஆயுத பரிசு. ஆமா, அதையெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். ஏன்னு கேட்டா யாரு வந்தாலும் அவனும் ஜெயிக்கலாம். ஜெயிக்கலாம். பெரிய ஆளா இருந்தாச்சு ஜெயிக்க முடியும். அப்படி வாங்கிக்கிறீங்களா? அடுத்தபடியாக தந்தையரே, நாங்கள் எங்கே அமர வேண்டும்? எங்க அமர வேண்டும் அவரை கேட்க வேண்டும். அவரை கேட்டா அதுக்கு வழி சொல்லுவாரு தந்தையார் சொல்வார். ஆமா, நாரதா இருந்தாலும் ஆனா நான் சொன்ன சமயத்து வந்தாய், நான் சொன்ன பதில் உரைத்தாய். நான் சொன்னு சொல்ல போறேன், சொல்ல மாட்டேன். நான் சொல்லுன்னு சொல்லி போறீங்க. அப்பா உங்களுக்கு தேவைப்பட்டா நாரதான்னு கூப்பிடுங்க, நான் வருவேன். உங்களுக்கு இப்பொழுது கைலாயம் வந்திருக்கிறோம். ஏழு குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்திருக்கோம். அகோரமான உருவத்தை வந்திருக்கோம். பரமத்தனுடைய தந்தையாரை பார்க்க வேண்டும். வந்தார்கள் எதிராளிகள் வந்தார்கள் அவங்களிடம் சமர்ப்பரிவர்களுக்கு
எங்களிடம் ஒரு ஆயுதம் கிடையாது. ஐயோ
Thank you.
வட்டி இல்ல ஆறு மாசம் சொன்னா அசலும் இல்ல இப்படிக்கு நான் சம்மதப்பட்டு எழுதி கொடுத்த பிறகு சொல்லுவேன் எங்க போனாலும் அது செல்லாது என்ன இப்போது முட்டத்தூர் எல்லையில இருக்க முடியாத சங்க முதலில் இருக்கக்கூடிய செல்லியம்மன் கரத்தில் இருக்கிறது. அங்கே முட்டத்தூர் செல்ல வேண்டும். அது வானத்தை வடிவேன். அங்கே ஆயுதத்தை வர வேண்டும். உறப்படுகிறேன்.